இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஹாய் காய்ஸ், இது உங்கள் டைட்டிஷியன் நிர்மலா ஸ்ரீ ஹரி பிரகாஷ். ஆண்களுக்கு ஆண் மலட்டுத்தன்மை அதாவது இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட காரணங்கள் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான். 60 வயதுல இளமையான முதியோருமே இருக்காரு, அதாவது அவருடைய டெஸ்டோஸ்டிரோன் மேல் செக்ஸ் ஹார்மோன் லெவலை ஹெல்தியா வச்சுக்கிட்ட மனிதருமே இருக்காங்க. அதே மாதிரி 25 வயதுல அவங்களுடைய டெஸ்டோஸ்டிரோனுக்கு கம்மியான மனிதர்களுமே இருக்காங்க. ஸோ நம்மளுடைய சகோதரர்கள் எடுக்கக்கூடிய உணவுகள், அடிக்கடி எடுக்கக்கூடிய உணவுகள் தான் இதற்கு முக்கியமான காரணம். சரி, அப்படி என்ன அந்த உணவுகள்லாம் அப்படின்னா, நம்பர் ஒன், அதிகப்படியான கொழுப்புகள், ஹை ஃபேட். இந்த ஹை ஃபேட் தான் நம்மளுடைய ஆண் பிள்ளைகளுக்கு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சயின்டிபிக்கா. இந்த ஈஸ்ட்ரோஜன் அதாவது பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன் தான் ஈஸ்ட்ரோஜன் இல்லையா? ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜனை அதிகப்படியாக சுரக்க ஆரம்பிக்கும் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் பொழுது. ஆண்களுக்கே உரிய ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன், அந்த டெஸ்டோஸ்டிரோன் அளவானது கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதன் காரணத்தினால் அவங்களுடைய ஸ்போமனுடைய கவுண்டாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், மற்றும் கைனிகோமாசியா அப்படின்ற கண்டிஷனாக இருக்கட்டும், இவைகள் அனைத்துமே ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ரீசர்ச் எவிடன்ஸ்மே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதிகப்படியான மட்டன் சிக்கன் கொழுப்புகளுடன் எடுக்கும் பொழுது 23% ஆஃப் ஸ்பெர்ம் கவுண்ட் ஆனது நம்மளுடைய ஆண் பிள்ளைகள்கிட்ட கம்மியாக இருக்கு அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதிகப்படியான கொழுப்புகளை நம்மளுடைய ஆண் பிள்ளைகள் நிச்சயமாக தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம எப்பவுமே நான்வெஜ் எடுக்கிறீங்க, நான்வெஜ் பிரியர்களாக இருக்கீங்க அப்படின்னா சூப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த போன் சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், அதனுடைய எலும்புல உள்ள ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராத் அப்படின்னு சொல்லுவோம், ஸோ அந்த ரொம்பவே சத்துள்ளதாக இருக்கும். நீங்கள் இனிமேதான் உங்கள் குழந்தைங்களுக்கு நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியே குழந்தைங்களுக்கும் கொடுக்க பழகிக்கோங்க. அதிகப்படியான மட்டன் சிக்கனை அவாய்ட் பண்ணிக்கோங்க, இல்லை பீஃப் போர்க் எதுவாக இருக்கட்டும், அதிகப்படியான நான்வெஜ் ஆபத்து தான். ஃபிஷ் மட்டும் அதாவது மீன்கள், எஸ்பெஷலி நம்மளுடைய மத்தி மீன், சொட்டு சொட்டு இருக்கும் இல்லையா, அந்த மத்தி மீன் நம்மளுடைய எந்த வித ரேஞ்ச் ஆஃப் பீப்புளுமே ஆண் பெண் எவருக்குமே அது ரொம்பவே சத்துள்ளது. இப்போ வரைக்கும் மத்தி மீன் ரொம்பவே மெடிசினல் இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கோங்க வாரம் 2 முறை தான். ஸோ மத்தி மீன் இல்லாத பட்சத்தில் வேற என்ன மீன்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய சேனலில் செக் பண்ணுங்க, நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபிஷஸ் கொடுத்துருக்கேன், அந்த மீன்களை பின்பற்றிக் கொள்ளுங்க. ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் நம்மளுடைய ஆண் பிள்ளைங்களுடைய அந்த ஸ்பெர்மனுடைய தரத்தை ரொம்பவே கம்மி பண்ணக்கூடியதாக அமையுது. நிறைய ஆண்கள் கூட சொல்லுவாங்க, மேம் நான் அப்படியெல்லாம் அடிக்கிறதுல அடிக்கடியில அடிக்கிறது இல்லை, அக்கேஷனலாக தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கேஷனலாக எப்போ எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வாரம் 1 முறைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாதம் 1 முறை எடுத்தால் மட்டுமே தான் அதை அக்கேஷனல் அப்படின்னு சொல்லுவோம். 3வதாக அதிகப்படியான சீஸ் தான். சீஸ் இந்த அதுவும் பீஸா சாப்பிடுவாங்க இல்லையா, சாஃப்ட் ஐடியில் ஒர்க் பண்ணுற சகோதரர்கள் எல்லாமே அவங்களுடைய பீஸா சாப்பிட்றதே ஒரு பெருமையாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது சோயா ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்மளுடைய சோயா மில்காக இருக்கட்டும், சோயா பீன்ஸாக இருக்கட்டும், அவைகளை ஆண் பிள்ளைகள் அதாவது பருவமடைந்த ஆண் பிள்ளைகள்லேருந்து இந்த விஷயங்களை நீங்கள் கையாளணும் நிச்சயமாக, பெரியவர்களாக இருந்தாலும் சரி. ஸோ வாரம் 1 முறை தான் அந்த சோயா மீல் மேக்கர் இருக்கட்டும், சோயா பீன்ஸாக இருக்கட்டும், இவைகளை வாரம் 1 முறை மட்டுமே எடுத்துக்கொள்ளணும். ஸோ மற்றும் காஃபி டீ, இவங்களை கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த காஃபி டீ ஆனது 1 நாளைக்கு 2 கப்புக்கு மேலே எடுக்கக்கூடாது. இதுவுமே உங்களுடைய மலட்டு தன்மையை ஏற்படுத்த ஒரு காரணிகள். சன்ஃப்ளவர் சீட், சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், கெனோலா ஆயில், இவைகள் அனைத்துமே உங்களுக்கு மலட்டு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் தான். ஸோ அப்போ என்ன ஆயில் தான் மேம் குக் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ரைஸ் ப்ரான் ஆயில குக் பண்ணுங்க, ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க, கோகோனட் ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி உணவுகளை மாற்றி அமைச்சுக்கோங்க. மற்றும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கே போனாலும் நம்ம சகோதரர் எடுத்துப்பாங்க, அது ஒரு ஸ்டைலாகவே ஆகிடுச்சு இல்லையா, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பெப்சி கோக் அந்த மாதிரியான விஷயம், பிகாஸ் அதில் ஆடட் சுகர்ஸ் இருக்கு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு. அது நம்மளுடைய குடல் வளத்தை பாதிக்கிறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய அந்த விந்தணுக்களுடைய தரத்தையுமே கம்மி பண்ணக்கூடியவைகள். ஸோ தயவு செய்து அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. நம்மளும் சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்துலலாம் குடிப்போம் இல்லையா டயட் சோடா அப்படின்னு சொல்லுவோம், இப்போ டயட் சோடான்னு சொல்கிறோம், பட் சோடானா அதுதான் இல்லையா. ஃப்ரோசன் உணவுகளில் எந்த விதமாக இருந்தாலும் சரி, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன், ஃப்ரோசன் உணவுகளை தவிர்த்து கொள்ளவும், ப்ரொசஸ்டு ஃபுட்ஸையுமே தவிர்த்து கொள்ளவும். நான்வெஜ் பிரியர்கள் எப்பொழுதுமே அந்த மெயின் கோழிகள் இருக்கு இல்லையா, அதை பாஸ்டர் ரைஸ்ட்னு சொல்லுவோம், கிராஸ் ஃபெட் அப்படின்னு சொல்லுவோம், மெயின் கோழிகள், ஆடுகள், அந்த கறியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி மீட் எடுத்துக்கிறது இட்ஸ் ஓகே, அதுவும் பரவாயில்ல, அதுவும் அடிக்கடி கிடையாது, வாரம் 1 முறை எடுத்துக்கலாம். அசைவ பிரியர்கள் வாரம் 1 முறை மட்டுமே. அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா அது ரொம்பவே சிறப்பு, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ அனைத்து சகோதரர்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சிம்பிள் சைடு எஃபெக்ட்ஸ் லைஃப் சேஞ்சிங் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்.